நண்பர்களை வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போவோம். வழக்கமாக நம்ம ரவி வந்து சரவணன் ஒரு கேள்வி கேட்குறது. ஐயா, நான் ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இன்ஜினியரு, எனக்கு வயசு வந்து 36 கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க கூட இருக்குது. நான் சின்ன வயசு முதல்ல எந்த விதமான உடற்பயிற்சியும் செய்யலை, அதனால் என்னோடய உடம்பு இடம் வந்து 104 கிலோ வந்துருச்சு. இதனால் பல விதமான உடல் உபாதை கூட வந்துச்சு. வேறு என்ன செய்யுதுன்னு தெரியாத நிலையில் நான் வந்து மலையேற்றம் வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம்னு சொல்லி பல பேர் சொன்னதுனால அதை செயல்படுத்த ஆரம்பித்தேன். என் வீட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் மலை இருக்குது. நான் தினமும் காலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த மலையேற்ற பயிற்சி செய்ய தொடங்கினேன். முதல்ல 2 மாதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு 4 மாதத்தில் என்னோடய உடலோட தோற்றம், உடல் எடை எல்லாமே அப்படி சுத்தமாக மாறிடுச்சு. இப்போ நான் வந்து 77 கிலோ எடை இருக்கிறேன். அதுக்கப்புறம் மட்டும் உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சு நல்லா நேச்சுரல் 6 பேக்ஸ் கூட எனக்கு வந்துருச்சு. பயிற்சியை தினமும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் எனக்கு கிடச்சிருச்சு. ராத்திரி படுத்தோம்னா நல்லா தூங்கிடுறேன். அதிகாலம் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு 7 மணிக்குள்ளே என்னோடய பயிற்சியெலாம் முடிச்சிடுறேன். உடம்பு வந்து நல்லா உறுதியோடும் ஆரோக்கியத்தோடு இருக்கிறத நல்லா உணர்கிறேன். ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா, இப்போ நான் காரில் பயணம் போகிறப்ப நானே காரை ஓட்டினா எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்க மாட்டேங்குது. எத்தனை மணி நேரம் வேணாலும் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம், அதனால் ஒரு தொந்தரவும் எனக்கு வரதில்லை. ஆனால் இந்த காரோட பின் சீட்டில் உட்காந்தாலோ இல்லாட்டும் மற்றவங்க ஓட்டுறப்ப பக்கத்தில் உட்காந்துருந்தாலோ என்னால் ஒரு 10-20 கிலோமீட்டர் கூட என்னால் பயணம் செய்ய முடியல. ஏசியை பயன்படுத்த மாட்டேன், உடனே ஏசி நிறுத்துவேன், கண்ணாடியை வந்து அப்படியே இறக்கி விடுவேன். காற்று சரியாக கிடைக்காத மாதிரி அப்படியே மனசு ரொம்பவும் வருந்தும். உடனே தலை சுத்தலாம் ஏற்பட்டு ஒரு மாதிரி மனப்பதட்டம் கூட வந்துட்டு அதனால் தொடர்ந்து வாந்தி எல்லாம் கூட எனக்கு வந்துடும். இருப்பு கொள்ள முடியாமல் எப்படியாச்சும் வண்டியிலேருந்து நான் அப்படியே இறங்கிடுவேன். இதனாலேயே காரு பஸ் அப்படின்னு எதுலேயுமே என்னால் பயணம் மேற்கொள்கிறதுக்கு முடியல. பெரும்பாலும் ரயில் பயணத்தை தான் இதனால் மேற்கொள்கிறேன். இப்படி பயிற்சி செஞ்சு உடலளம்பில் வெற்றி பெற்ற எனக்கு வந்து இந்த விஷயத்தில் மட்டும் என்னால் வெற்றி பெறவே முடியலையே. மனசையும் உடலை மாதிரி உறுதிப்படுத்துறதுக்கு நானும் பல வகையிலும் முயன்று பார்க்குறேன். உடலில் ஏற்பட்ட மாற்றத்தை மாதிரி மனசை என்னால் மாற்றி கொண்டாடவே முடியலையே. அது ஏங்கய்யா, இங்கே நான் என்ன தவறு செய்கிறேன், இதுலேருந்து நான் எப்படி மீள்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவண ஐயாட்ட கேட்டார் அவர். அதுக்கு நம்ம சரவண ஐயா சொன்னார், இங்கே பாருங்கள் ரவி, நமக்கு வந்து 2 விதமான இயக்கம் இருக்குது. ஒன்று வந்து நம்மளோட உடம்பு இயக்கம், இன்னொன்று நம்மளோட மன இயக்கம். அப்படி 2 வகையான இயக்கம் நம்மள்கிட்ட இருக்குது. உடல் இயக்கத்தோட செயல்பாடு அது ஒரு ரகமாக இருக்குது. இந்த மன இயக்கத்தோட செயல்பாடுங்கிறது உடல் இயக்கத்துலேருந்து டோட்டலாக மாறுபட்டு இன்னொரு வகையாக இருக்குது. இப்போ உடல் இயக்கத்தை செயல்படுறது மாதிரவே மன இயக்கத்தையும் செயல்படுத்துறதுக்கு முடியாது. நீங்கள் முயற்சி செஞ்சு உடல் எடையை குறைச்சி வலுவாக்கி நம்ம அது வந்து முடியக்கூடிய ஒன்று தான், சாத்தியமானது தான். ஆனால் இதே அணுகுமுறையில் முயற்சி செஞ்சு மனசை வலுப்படுத்துறதுக்கும் சரிப்படுத்துறதுக்கும் முடியவே முடியாது. மனசோட இயக்கம் வந்து உடலோட இயக்கத்துலேருந்து டோட்டலாக மாறுபட்டது. அதனால் இப்போ மனசை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு நம்ம இப்போ சிந்திச்சு பார்ப்போம். உதாரணமாக நம்ம வந்து உடம்பை வந்து திட வடிவமாகவும் மனசை திரவ வடிவமாகவும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ திட வடிவமான உடலை இயக்கிறதுக்கு வேணால் அதை இயக்கிறதுக்கு அது நல்லா ஆரோக்கியம் பெறும், நல்லா வலுவடையும். இப்போ திரவ வடிவமான மனசை இயக்கிறதுக்கு நம்ம முயற்சிக்கிறப்பெல்லாம் ஒரு அசைவுதம் வருமே தவிர சமநிலையை வந்து அது ஒரு நாளும் ஏற்படுத்தவே முடியாது. அதே மாதிரி தான் இந்த மனசை இயக்க போராட்டம்தான் வருமே தவிர ஒரு நாளும் அமைதி வரவே வராது. இந்த உடல் மன இயக்கத்தை வந்து நம்ம நாளைக்கு ஒரு எளிமையான உதாரணத்து மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த சரவணாயிட்ட நம்ம ரவி கேட்ட கேள்வியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் மூலம் சொல்கிறதா சொன்னோம். அதாவது உடம்பை வலுப்படுத்துற மாதிரி மனசை வலுப்படுத்த முடியாமல் அவர் கேட்டிருந்தார். இது என்ன உதாரணம்னா, இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் வந்து 5 கிலோ தானியத்தை நம்ம கொட்டுறதா வச்சுக்குவோம். அது ஒரு கூம்பு மாதிரி ஒரு வடிவம் போகிறோம். அதை சமன்படுத்துக்கு நம்ம என்ன செய்யணும், பாத்திரத்தை அப்படியே மேலுங்களும் அசைக்கிறது மூலமாக தானியம் வண்டி சமநிலையை அடையும். இதே அணுகுமுறை தான் நம்ம உடம்பு இயக்கம் கூட செயல்படுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ உடம்பை அசைக்கிறது அப்படிங்கிற இயக்கத்து மூலம் உடம்பை சமன்பாட்டுக்கு கொண்டு வர முடியுது, ஆரோக்கியத்துக்கு கொண்டு வர முடியுது. இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து 5 லிட்டர் தண்ணி ஊற்றுறதா வச்சுக்குவோம். தண்ணி வந்து தானியத்தை மாதிரி ஒரு நாளும் இந்த மாதிரி கூம்பு விடியமெல்லாம் வராது. தண்ணியோட அசைவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி தானாகவே அது சமநிலையை அடைஞ்சிருது. இப்போ தண்ணீரை சமநிலைக்கு கொண்டு வரண்டா பெருள்னு சொல்லிட்டு நம்ம எந்த முயற்சியும் இங்கே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படி செய்யக்கூட கூடாது.
நாம் தண்ணீரை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறது தான் தண்ணீரோட சமநிலையை கூட குலைச்சி பிடிச்சி. நம்ம எப்போ முயற்சியை கைவிடுறோமோ அப்போ தான் அந்த தண்ணீர் தானாகவே சமநிலையை அடையுது. இப்படி தான் நம்மளோட மன இயக்கம் கூட அமைஞ்சிருக்குது. பாருங்கள் ரவி, நீங்கள் வந்து உடம்பு இயக்கத்தை வந்து உங்களோட முயற்சியால் நல்லா உறுதிப்படுத்தியிருக்கீங்க. இதே அணுகுமுறையை மனசுக்கு எடுத்தது தான் இங்கே தப்பாக போச்சு. நீங்கள் காரில் பயணம் போகிறப்ப உங்களுக்கு ஏற்படுற இந்த பய உணர்வு கூட இந்த மன இயக்கம் சம்மந்தப்பட்டது தான். அதை சரி செய்யறதுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறதுனால தான் அது அடுத்த கட்டமான இந்த தலை சுற்றல், மனப்பதட்டம், வாந்தி அந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் அது போயிடுது. இங்கே வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னாக்க, இந்த மனோ இயக்கம் சம்மந்தமாக நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மனோ இயக்கம் சம்மந்தமாக நம்ம முயற்சி செய்கிறதுனால மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மன இயக்கத்தை சரி செய்ய வேணும் அப்படிங்கிற முயற்சியை கைவிடுறது மட்டும்தான் இந்த இடத்துல முக்கியமாக இருக்குது. அப்படின்னா இப்போ காரில் பயணிக்கிறப்ப ஏற்படுற பயத்தை என்ன செய்கிறது அப்படின்னு இங்கே கேட்குறது புரியுது. இப்போ பயத்தை ஏற்றுக்கிறத தவிர நம்மளுக்கு வேறு எந்த வழியும் இந்த இடத்துல இல்லை. ஏற்றுக்கிறது உண்டு தான் வழி அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். மனோ இயக்கங்கிறது வந்து நொடிக்கு நொடி அப்படியே தோன்றி மறையிறது தான் அதோட இயற்கை. மன உணர்வோட ஆயுள் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு அரை வினாடி தான் அது. நம்ம போராடுறதுனால தான் அந்த உணர்வு வந்து வலுப்பட்டுக்கிட்டு அப்படி நீடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படி நீடிக்கிறதுனால உடம்பில் கூட தேவையில்லாத ரசாயன மாற்றம்லாம் ஏற்படுத்தி அது உடம்பை கூட அப்படியே பாதிப்படை செய்யுது. இப்போ உடம்போட இயக்கத்துக்கு ஆதாரம் கூட மன இயக்கம்தான் அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு ஏற்படுற பய உணர்வு வந்து ஏற்றுக்கிறதுனால அதோடய சுதந்திரமான இயக்கத்தில் நம்ம குறுக்கிடாமல் இருக்கிறதுனால அந்த உணர்வு தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதோடய இயற்கையான இயக்கமே எப்படி தோணுதோ அதே மாதிரி அது மறைஞ்சு போகிறது தான். நம்ம குறுக்கிடாமல் இருக்கிறப்ப தான் அதோடய தாக்கம் கூட நாளுக்கெல்லாம் அப்படியே குறைஞ்சி போய் டோட்டலாக கூட அப்படியே மறைஞ்சி போயிடும். இப்போ உடம்பை இயக்கிறது மூலம் உடம்பு ஆரோக்கியம் பெறும். மன இயக்கத்தில் சுதந்திரத்தில் அதோட குறுக்கிடாமல் இருக்கிறது வரைக்கும் மனசு ஆரோக்கியம் போகும். அதனால் உடம்பை வலுவாக்குறதுக்கு வேணால் நம்ம அசைச்சு அசைச்சு எதாவது பண்ணலாம். மனசை வலுப்படுத்துறதுக்கு நம்ம எந்த அசையும் இல்லாமல் பேசாமல் சும்மா இருக்க வேண்டியது தான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள